வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தின் அற்புதமான வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அமேன். சங்கீதம் 56:9 இப்படியா சொல்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அமேன். ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுது நம் பட்சத்திலே இருக்கிறார், எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் நமக்கு கூடவே இருக்கிறார். நம்முடைய போக்கு வரத்து எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் நம்மளோடு கூட இருக்கிறார். நம் சத்துருக்கள் நமக்கு எதிராக எந்த கூட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிற கர்த்தர் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பார்த்து, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தேவனே, இந்த வாக்கு தத்தத்தை நான் அற்புதமாய் பிடித்து கொண்டு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு நீரே வாழ்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து நாம் மாதம் முழுவதும் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் போராட்டத்தில் நம்ம விடுதலை பெற ஜபிப்போம். உற்சாகமாய் எங்களோடு கடந்து கொண்டு பாடுங்கள். அமேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். மீண்டுமா அடிமை ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. நன்றி ஆண்டவரே. அமேன். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே, ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்
அன்பான தேவ பிள்ளையே ஆண்டவர் சமூகத்துக்கு நேரா நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அற்புதமான தேவனுக்கு நேராக நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீ இறங்கி வாரும் ஆண்டவரே உளையான சேற்றில் இருந்து நானும் இருக்கும் பொழுது எங்கள் பாவத்தை கழுவி தூய்மையாக்க எங்கள் வாழ்க்கையிலே வாரும் ஆண்டவரே சீனாய் மலையிலே இறங்கின அதே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில நீ இறங்கி வாரும் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா ஓ நன்றி ஆண்டவரே ஒரு கலம சரணம் ஒரு கபலம் Come on.
ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரே பயமாய் இருக்கிறது. என்னுடைய மகனுக்கு திருமணம் நாள் குறித்து விட்டேன், என் மகளுக்கு திருமணம் நாள் குறித்து விட்டேன், என்னிடத்திலே ஒன்றுமில்லையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். உன் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய். உன் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய். என் இயேசுவிடத்திலே கேளுங்கள், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேளுங்கள். நன்மையை பெற்றுக் கொள்கின்ற அனுபவத்தோடு கூட இனி வரும் நாட்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா? இனி வரும் நாட்களிலே என் இயேசுவோடு கூட இருக்கிறேன், பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலமாக, இத்தனை நாட்களாக என் சத்ரு என்னோடு கூட எத்தனை பெரிய போராட்டம் அவன் முறிந்தோடும்படியாய் செய்த தேவ வல்லமை அல்லவா என்று நீ உணரும் பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்கின்ற அனுபவம் மாத்திரமல்ல, நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை இயேசு செய்கிறவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 18 சங்கீதம் 38 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடி என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். அவர்கள் எழும்ப கூடாதபடி என் பாதத்தின் கீழ் இருக்கும்படியாய் அவர்களை வெட்டினேன். இனி உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருடைய கிரியைகள் காணப்படவே முடியாது. ஏனென்றால் சத்தியத்தின் திருவார்த்தை கொண்டு, தேவ வல்லமை கொண்டு அவர்களை நீ முறியடிக்கப் போகிறாய். அடுத்த வசனம் சொல்கிறது, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். காலிலே விழுகின்ற அனுபவம் மாத்திரமல்ல, என் கீழ் விழுங்கும்படியாய். இன்றைக்கு எத்தனை பெரிய போராட்டங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் நீ கண்டாயோ? சத்தியம் என்றதான ஆயுதம் உனக்குள் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குதத்தமான வார்த்தை. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். என் சத்துருகள் பின்னிட்டு திரும்புவார்கள், அவர்கள் முறிந்து ஓடுவார்கள் என்பதை வேதம் அழகாய் சொல்கிறது. வேதத்துடைய வார்த்தை திட்டவட்டமாய் நம்மோடு கூட பேசுகிறது. அவர்கள் திரும்பி போகும்படியாய் அல்ல, அவர்கள் முறிந்து ஓடும்படியாய் அல்ல, ஒருவேளை உன் பாதத்தில் விழும்படியாய். எத்தனை நாள் உனக்கு துன்பத்தை கொடுத்த, எத்தனை நாள் இடையூறு கொடுத்த காரியத்தை உன் காலில் விழுந்து கதறுகின்ற அனுபவமாய் ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறாராம். இயேசுவிடத்திலே பேசுங்கள், இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். மனிதத்திலே சொல்வதை பார்க்கிலும் உலகத்தின் இரட்சகராகிய இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். உன் சத்துருவை ஆண்டவர் உன் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அவன் இனி மீறவே முடியாது. அவருடைய எண்ணங்கள் ஒன்றுமே வாய்க்கப்படாதபடி ஆண்டவன் காலிலே விழும்படியாய், உன் பாதத்திலே விழும்படியாய். உன் கரத்திலே தேவ வல்லமை ஆண்டவர் கொடுத்த தேவன் அல்லவா? அவருடைய கரம் உன் தலை மேல் அமர்ந்த வல்லமை அல்லவா? இன்றைக்கு உன் காலிலே எஞ்சி கதறும்படி ஆய் செய்வாராம். எத்தனை நாள் நீ அழுதாய், எத்தனை நாள் நீ வேதனைப்பட்டாய், ஆண்டவரை குடிப்பழக்கத்திலிருந்து என் கணவன் இன்னுமாய் மீட்கப்பட முடியவில்லை, தினந்தோறும் குடும்பத்தில் குழப்பங்கள் காணப்படுகிறது, பிரச்சனைகள் காணப்படுகிறது என்று சொல்வது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னுடைய அன்புக்காய் இயங்கும்படியாய் உன் காலில் விழுந்து கதறுகின்ற அனுபவத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். ஒருவேளை உன் கணவன் உன்னை மறுதளித்திருக்கலாம். சத்தியத்தின் திருவார்த்தை நீ ஆண்டவரிடத்திலே கேட்டாய் அல்லவா? சத்ருவுக்கு முன்பாக
பலவிதமான சூழ்நிலைகள் உனக்கு மேற்கொள்ளப்பட்டது அல்லவா? இன்றைக்கு மனம் திரும்பி வருகின்றதான உன்னுடைய கணவன், உன்னுடைய மகன் உன் காலில் விழுந்து கதறப்போகிறான். ஏன் தெரியுமா? நீ ஜெபித்த ஜபம், நீ ஆண்டவரோடு கூட பேசின வார்த்தைகள் ஆண்டவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். உனக்கு அறியாத எட்டாத பெரிய கரங்களை அறிவிக்கிற தேவன் என் தேவனாயிருக்கிறார். அத்தனை பெரிய உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவனாகி கர்த்தருடைய சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான மக்களே, ஆண்டவர் நமக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை, உன்னுடைய அழுகையின் கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். நீர் என் சத்துருளுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எனையால் அபிஷேகம் பண்ணீர். அதுதானே அனுபவம். சத்துருவளுக்கு முன்பாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன் சத்ரு பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தை சத்ரு பார்க்க வேண்டும். ஏன்? உன்னை அழிக்க வேண்டும் நினைத்தான் அல்லவா? உன்னை ஒடுக்கும்படியாய் நினைத்தான் அல்லவா? உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாய் நினைத்தான் அல்லவா? அவருடைய பண ஆலோசனை நிமித்தமாய் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்ததான சத்ரு அல்லவா? ஜனங்களே உனக்கு முன்பாய் விரோதமாய் வந்தாலும் கூட என் தேவன் ஜனங்களை முறியடித்து போடும்படியார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் முறிந்தோடும் பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? எத்தனை பெரிய வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பெரிய வல்லமுள்ள ஜீவனாகிய தீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சத்தியத்தின் திருவார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை மகிமைப்படும். யோசிக்கிறாய் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எத்தனை பெரிய உண்மை! நான் பல நாட்கள் பல வருடங்களாய் இப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் வாழ்ந்தேன். ஆனால் என் சத்ரு முறிந்தோடும் பொழுது ஆண்டவரே, என் சத்ருவுக்கு முன்பாய் ஆண்டவரே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரத்தை நிரப்பும்படியாய் நிரம்பி வழியும்படியாய் செய்கிறதான அனுபவத்திலே ஆண்டவரே நீ எடுத்து வந்து நிறுத்தியிருக்கிறதே. எத்தனை பெரிய மகத்துவமான காரியம் என்று நீ நன்றி சொல்வது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் இன்னுமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவர், அவர்களை ரட்சிப்பார் ஒருவர். பார்த்தீர்களா? அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை மீட்கும்படியாய் ஒருவருமே இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் ஒருவருமே இல்லை, அவர்களுக்கு துணை நிற்கும்படியாய் ஒருவருமே இல்லை, அவர் பட்சத்தில் இருப்பதற்கு ஒருவருமே இல்லை. ஏன்? அவரோடு கூட இருந்ததான காரியம் பிசாசுடைய வல்லமை, தெய்வ நாமத்திற்கு மகிமையாய் காணப்பட்டதான கிரியைகள், வல்லமைகள். ஆனால் இயேசுடைய வல்லமை அப்படி அல்ல. பின்னிட்டு ஓடும்படியாய், சத்ரு பின்னிட்டு ஓடும்படியாய், என்னை ரட்சிப்பார் என்னை மீட்பார் ஒருவரும் இல்லை என்று கதறுகின்ற அனுபவத்தை என் தேவன் உனக்கு முன்பாய் உன் காலிலே விழும்படியாய் கதறும்படியாய் பணிந்து போகும்படியாய் செய்யப்படுகின்ற உண்மை எத்தனை பெரிய காரியம்! உடைய தொழிலே எத்தனை வேதனையான காரியம்! ஆண்டவரே, நான் பலமுறை பலவிதமான முயற்சிகள் செய்கிறேன், இதற்கு விரோதமாய் காரியங்கள் காணப்படுகிறது, நான் என்னாலே எழும்ப முடியவில்லை, என்னாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, எத்தனை பெரிய வேதனையாக இருக்கிறது என்று ஒருவேளை நீ கண்ணீரோடு கூட நினைத்திருக்கலாம், கவலையோடு கூட நினைத்திருக்கலாம், காரியங்களை இன்னுமாய் சித்தி பெறவில்லையே நினைத்திருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை சித்தி பெறும்படியாய் செய்கிறவர் நான் ஆராதிக்கிற, நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது தானே நாம் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறோம். அன்பான மக்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை, ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அப்படியாய் நமக்கு விரோதமாய் காணப்பட்டதான கிரியைகளை, காரியங்களை, சத்துருடைய எண்ணங்களை ஆண்டவர் முறியடித்து நம்முடைய காலிலே விழும்படியாய் செய்கிறவர். வாசிங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை, உத்தரவு கொடுக்கிறதில்லை. முடிந்து விட்டது. ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிற வல்லமை தேவன் ஒரு நாளும் எடுக்கும்படியாய் செய்கிற தேவனே அல்ல. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆனால் அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை, விடுதலை கொடுக்கப்படாது. ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை எத்தனை நாள் நீ தொல்லை கொடுத்தாய், இன்றைக்கு உனக்கு பிரச்சனை வரும்பொழுது நீ என்னை அல்லவா தேடுகிறாய்? நடக்கவே நடக்காது. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நீ சூழ்நிலைகளிலே வேதனைப்படும்போது ஆண்டவரை ஆராதித்தாய் அல்லவா? கண்ணீரோடு கூட இருக்கும்போது தேவனை மகிமைப்படுத்தினாய் அல்லவா? துக்கத்தோடு கூட இருக்கும்போது தேவனை மகிமைப்படுத்தினாய் அல்லவா? விழுந்து போன நிலைமையிலே காணப்படும் போது தேவனை நீ மகிமைப்படுத்தினாய் அல்லவா? இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, சத்ரு அது நன்றாய் புரிந்து கொள்ளும்படியாய் தேவ வல்லமை காணப்படுகிறது. வாசிங்கள் அடுத்த வசனத்தை. நான் அவர்களை காற்று முகத்திலே
காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். துன்மார்க்கோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல காணப்படுகின்ற அனுபவம் தான். அவர்களை ஆண்டவர் தூக்கி வீசுகிறார், தூக்கி போடுகிறார். நமக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் காணப்பட்ட காரியங்கள் இன்று முதல் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் தூக்கி போடுகிறவராயிருக்கிறார். வேதத்தின் வார்த்தை அழகாய் சொல்கிறது. 27 இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடிந்து விழுந்தார்கள். என் மாம்சத்தை பட்சிக்க உன்னை ஒருவேளை கொலை செய்ய வேண்டும் நினைத்திருக்கலாம், உன்னை அடித்து நொறுக்க வேண்டும் நினைத்திருக்கலாம். அவர்கள் படிந்து விழுகிறார்களாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏன் என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீ பார்க்கும் பொழுது, உன்னுடைய கண்களால் நீ பார்க்கும் பொழுது, தேவ வல்லமை உணரும்படியாய், தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை நீ அறிந்து கொள்ளும்படியாய், தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய மாம்சத்தை பட்சிக்க வேண்டும் நினைத்ததான கூட்டம் இருக்கலாம், உன்னை அழிக்க வேண்டும் நினைத்ததான கூட்டம் இருக்கலாம், உன்னை முடிக்க வேண்டும் நினைத்ததான கூட்டம் இருக்கலாம். ஒரு நாளும் ஒரு காலம் அவர்களால் உன்னை முறிக்கவே முடியாது. மரணீரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியவனை தேற்றுகிறதாம். அன்பான மக்களே, ஆண்டவருடைய வல்லமையான வாக்கின் வார்த்தை தெய்வ வசனம் நமக்குள்ளே இருப்பது உண்மென்றால், இரவும் பகலும் சத்தியத்தின் திருவார்த்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். செய்வதெல்லாம் வாய்க்குமா? இன்றைக்கு நீ எதெல்லாம் நினைக்கிறாயோ அதையெல்லாம் என் தேவன் நமக்கு நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். உன்னை மடக்கடிக்க வேண்டும், உன்னை முறியடிக்க வேண்டும், உன்னை வீழ்த்த வேண்டும், உன்னை பூமியில் இல்லாதபடி செய்ய வேண்டும் நினைத்ததான மாம்சங்கள் சிதறுண்டு போகிறதாம், மாம்சங்கள் விழுந்து போகிறதாம். என் தேவன் எத்தனை பெரிய உண்மை உள்ளவராயிருக்கிறார். 46:7 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். யாருங்க? சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவனாய கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிரபுவாயிருக்கிறார். தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது என்பதை சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறாராம். அவர்தான் எனக்கு உயர்வாயிருக்கிறார். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நான் ஏன் மற்றவர்களை நோக்கி செல்ல வேண்டும்? மற்றவருடைய அடைக்கலத்திற்காய் நான் ஏன் கடந்து போக வேண்டும்? அவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று இனி நான் போக மாட்டேன். அப்பா, இன்றைக்கு என்னோடு கூட சத்தியத்தின் திருவார்த்தை கொண்டு பல வசனங்களை கொண்டு எனக்கு ஆறுதல் படுத்தினீர் அல்லவா? இனி என்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பு தான், இனி என் வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லை. 10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பார்த்தீங்களா? எத்தனை விதமான மக்கள் உன்னை அழிக்க வேண்டும் நினைத்தார்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பாய், பூமியிலும் உயர்ந்திருப்பாய். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பூமியிலே ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். நீ அமர்ந்திருந்து பார்க்க வேண்டும் என் தேவன் செய்கிற அற்புதத்தை, அதிசயத்தை. நீ அறியாத எட்டாத காரியங்களை செய்வேன், நான் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்திலே பேசும் பொழுது சேனையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாராம். யார்? அவர்தான் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாய் அந்த 11 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் என் அடைக்கலம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வவளுடைய நிழலில் தங்கும்படியாய் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும் பொழுது இனி யாருடைய அடைக்கலம் எனக்கு தேவையில்லை. என் இயேசுடைய வல்லமை, சத்தியத்தின் திருவார்த்தை எனக்கு கோலும் தடியுமாய் இருக்கிறதான வார்த்தை எனக்கு போதும்.
என்று சொல்வது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாய். தேவன் செய்கிற வல்லமையான காரியம், தேவன் செய்கிற கிருபை நிமித்தமாய் நீ ஆசீர்வாதங்களை பூமியிலே உயரப்போகிறாய். பூமியிலே உயரப்போகிறாய். உன்னுடைய உயர்வை சத்ருவானவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமே என்று புரியாது. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த உயர்வை உன் சத்ரு பார்க்க வேண்டும். இயேசு செய்ய போகிறார். வியாபார ஸ்தலங்கள் ஒடிந்து விட்டது நினைத்தாயா? இன்றைக்கு உன்னை உயர்த்தப் போகிறார். மீண்டும் அவனுடைய காரியங்கள் புதுப்பிக்கப்பட போகுது. மீண்டும் அவன் ஆசீர்வாதம் பெருகப் போகிறது. முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என் மக்களோடு கூட நீர் பேசினே. ஆண்டவர், இந்த பூமியிலே முடிந்து விடும் நினைத்ததான காரியத்தை, ஆண்டவரே, சத்ருவின் எண்ணத்தை முறியடித்து போட்டு, ஆண்டவரே, மாம்சத்தை பட்சிக்க வேண்டும் நினைத்ததான காரியத்தை, அவருடைய மாம்சங்கள் பட்சிக்கும்படியாய் காணப்பட்ட காரியத்திலே ஆண்டவரே சத்ருவின் எண்ணங்கள் முறியடிக்கப்பட்டது. ஆண்டவரே, உம்முடைய கேட்ட மக்களுடைய எண்ணங்கள் உயர்த்தும்படியாய் யாக்கோபி தேவன் வல்லமையுடையவர், அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்ற நிச்சயம் தேவனாகிய கர்த்தர், சேனைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதான காரியத்தை ஆண்டவர் மக்களுக்கு மீண்டுமாய் நினைவு செய்யும்படியாய், பூமியிலே உயர்கின்ற அனுபவத்திற்குள்ளே உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன் என்ற அனுபவம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்றதான காரியத்தை இன்றைக்கு நீர் மகிமைப்படுத்தினதற்காய் நன்றி. ஆண்டவரே, கூட்டத்தின் மக்களை நீர் அறிந்தவர். ஆண்டவர்களை ஆசீர்வதியும், இவருடைய எண்ணங்களை ஆசீர்வதியும், நிறைவு செய்யும். இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு வல்லமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் வசனம் விசேஷமான நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை தொலைக்காட்சி வாயிலாக கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.